ஓம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதய ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 4/3/2020 பிகாரி வருடம் மாசி மாதம் 21 புதன்கிழமையாகிய இன்றைய திதி நவமி. காலை 9:27 பின்பு தசமி. நட்சத்திரம் மிருகசீரிடம். காலை 7:11 பின்பு திருவாதிரை. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 5:15 6 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 வரை. குளிகை காலம் காலை 10:30 12 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேவைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. நவ கிரகங்களில் சுகஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொல்லைகள் ஓரளவு குறையும். மருத்துவத்துறையில் அதாவது மருத்துவ கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் மகத்தான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் விவேகமான முயற்சியால் புதிய சாதனையை நிகழ்த்த முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் காவிய கதைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைரலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YS. ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெருமையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. சுகஸ்தானாதிபதியும் பஞ்சமஸ்தானாதிபதியும் வலிமையாக இருக்கிறதுனால பண வரவுகள் அதிகரிக்கும். புதிய தெம்பு உருவாகும். இனம் புரியாத மன மகிழ்ச்சியும் மன உறுதியும் இன்றைய நாளில் மிகுதியாகும். பெண்களுக்கு உத்தியோகத்தில் இதுநாள் வரையில் இருந்த மறைமுக தொல்லைகள் விலகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் மாலை நேரத்தில் மாரியம்மன் பாடல் கேட்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகநாத சுவாமி. அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்து NB. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளமான கிரக அமைப்புகளால் நலமான விஷயங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சப்தமஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். கலை சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் கலை சார்ந்த வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கும் கலை சார்ந்த விற்பனை பிரிவில் உள்ளவர்களுக்கும் உங்களுடைய கற்பனையில் எதிர்பார்த்த தன லாபம் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் மெய், வாய், கண், மூக்கு, செவி உட்பட 5 புலன்களை கட்டுப்படுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொர்க்கநாதர் சுவாமி. அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LK. கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கடல் கடந்த பயணம் அமையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. கிரக அமைப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால பல்வேறு விதமான லாபங்களையும் க்ஷேமங்களையும் சந்திக்க முடியும். நீண்ட நாள் தடைபட்ட சுபகாரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். குறிப்பாக வெளிநாட்டு பயணங்களில் இதுநாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். பெண்கள் மூலமாக பெருவாரியான நன்மைகளும் ஆறுதலும் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் மகாபாரத அறிவுரைகளை மனதில் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மஞ்சுநாத சுவாமி. அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VB. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்களுக்கு மேலான மிகப்பெரிய பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரியுடைய பாராட்டு அப்படிங்கிறத விட உயர் பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பொறுப்பில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு சிறப்பும் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யங்களும் திடீர் திருப்பங்களும் இன்றைய நாளில் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் சரீர பலத்தையும் ஆன்மீக பலத்தையும் உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால மீனாம்பிகை. அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BS.
கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விற்க வேண்டிய சொத்துக்களை தக்க வைக்கக்கூடிய நல்ல நாள். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், புதிய சொத்துக்கள் சேரக்கூடிய நாளாகவும், சொத்துக்கள் மீது இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையக்கூடிய நாளாகவும், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் பராக்கிரம காரியங்களில் பக்குவத்தோடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காட்டேரி முனிசாமி. அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் PW. துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அறிவுபூர்வமாக செயல்பட வேண்டிய அற்புதமான நாள். எடுத்த காரியங்களில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். பொதுவாக கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் அதிகரிக்கும். கட்டிட தொழிலில் உள்ளவர்களுக்கு கௌரவம் மிகுதியாகும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் மஞ்சள் கிழங்கு தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காசி விஸ்வநாதர். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் TW. விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அம்ச வலிமையோடு செயல்பட வேண்டிய அற்புதமான நாள். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான மன ஈடுபாடும், தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு தன லாபமும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. கேட்டரிங் சம்பந்தப்பட்ட, அதாவது சமையல் சம்பந்தப்பட்ட படிப்பில் உள்ளவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சில சமையல் கலைஞர்களுக்கு விருது கிடைக்கக்கூடிய, பாராட்டு கிடைக்கக்கூடிய, புதிய திருப்பம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் பகைவரை பந்தாடுவதில் பக்குவம் காட்டுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்மகிரீஸ்வரர். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் HI. தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பண லாபமும் தன லாபமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே பந்தமும் பாசமும் மிகுதியாகும். அண்ணன் தம்பி உறவுகளுக்கிடையே இதுநாள் வரையில் இருந்த மனச்சங்கடங்கள் விலகும். பொதுவாக விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் நாட்டம் அதிகரிக்கும். ஏற்கனவே விவசாயத்துறையில் உள்ளவர்கள் புதிய பூமி வாங்கக்கூடிய அல்லது பக்கத்து தோட்டம் தோப்பு வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் தோட்டம் துறவுகளில் நாட்டம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுருகப்பெருமான். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் யானை நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் OU. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சினத்தை தவிர்த்து பணத்தை ஈர்க்கக்கூடிய பக்குவமான நாளாக இன்றைய நாள் அமையுது. பஞ்சமாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் வலிமையாக இருக்கிறதுனால உங்களுடைய பக்குவமான பேச்சுக்கள் மூலமாக பண வரவுகளை ஈர்த்துக்க முடியும். அதே சமயம் தக்க நேரத்தில் வந்து பணிவாகவும் துணிவாகவும் செயல்பட்டு தன வரவுகளையும் வெற்றி வாய்ப்புகளையும் தக்க வைத்துக்க முடியும். அரசியல் ஆசை நிறைவேறக்கூடிய அற்புதமான சூழல்கள் அமையும். அரசியலில் அடிமட்ட தொண்டனா உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் புத மந்திரம் ஜபித்தால் ஜெக நன்மைகள் அதிகரிக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்வநாயகர். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் ST. கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சத்தை தவிர்த்து உச்சத்தை தொடக்கூடிய உண்மையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால நீண்ட நாள் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகம் இன்றைய நாளில் நாடி வரும். சொந்த தொழில் செய்யணும் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணத்தில் உள்ளவர்களுக்கு அந்த எண்ணங்கள் வண்ணமயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வாழ்க்கைக்கு தேவையான தேவைகள் பூர்த்தி ஆகுது அப்படிங்கிறத விட வசதி வாய்ப்புகளுக்கு உண்டான வாட்டமான சூழ்நிலைகளும் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் சுக்கிரகோரையில் பஞ்சம தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரத்னகிரி முருகப்பெருமான். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் XS. மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெருமையான நிகழ்வுகள் அமையக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனை மூலமாக பெரிய பெரிய எதிர்ப்புகளை தவிடுபடியாக்க முடியும். ஒரு சில எதிரிகள் மூலமாகவே சிறப்புகள் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் மூலமாக மட்டுமில்லாமல் கடந்த காலங்களில் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கான சிறப்பும் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் மஞ்சள் துணியும் கொண்டக்கடலை தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கட்டு விநாயகர். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிஷ்ட எழுத்துக்கள் FM. இன்றைய ஆன்மீக தகவல்ல எந்த ஒரு தெய்வ சன்னதிக்கு போனாலும் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு போய்த்தான் ஆகணுமா,
அப்படி பொருள் வாங்க முடியாத சூழ்நிலையில் உள்ளவங்க என்ன பண்ண முடியுங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்திருக்குது. அதை கேள்வியாகவும் கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே எந்த ஒரு தெய்வ சன்னதிக்கு போனாலும் ஏதாவது ஒரு பொருள், உங்களால் இயன்ற ஏதாவது ஒரு பூஜை பொருள் வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தை ஆன்மீக சாஸ்திரமும் பூஜை சாஸ்திரமும் நமக்கு சொல்லி வச்சுருக்குது. ஆசைப்பட்ட பிரார்த்தனை நிறைவேறணும், ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு இறைவன் சன்னதிக்கு தெய்வ சன்னதிக்கு போனாலும் அந்த தெய்வ சன்னதிக்கு போகும்போது வெறும் கையோடு போகாமல் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு போனால்தான் இறைவனுடைய அருள் கிடைக்கும்ங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தாலும் இந்த பொருள் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாதவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து பாவப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, ஏழையாக உள்ளவர்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏழையான ஏழ்மையான நிலையில் உள்ளவங்க வந்து எந்த பொருளுமே வாங்க முடியாத சூழலில் கண்டிப்பாக அந்த குலதெய்வத்து கோயிலில் அதாவது குறிப்பிட்ட இறைவன் சன்னதியில் வந்து சுத்தப்படுத்தக்கூடிய வேளையில் இறைவன் சன்னதியில் வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தெய்வத்தினுடைய மூலஸ்தானத்தில் கருவறையில் நீங்கள் சுத்தம் பண்ண முடியாது. ஆனால் தெய்வத்தினுடைய அந்த தெய்வ சன்னதியில் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தில் வந்து நீங்கள் அதாவது சுத்தப்படுத்தலாம். அதே மாதிரி தெய்வ காம்பவுண்டுக்குள்ளே அந்த தெய்வ சன்னதியில் ஒரு எல்லை இருக்கும் இல்லையா, அந்த எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சுத்தம் பண்ணலாம். தெய்வ சன்னதியில் இருக்கக்கூடிய பூச்செடிகளுக்கும் மரங்களுக்கும் தண்ணீர் விடக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் ஒரு நாள் செய்யலாம். அல்லது தெய்வ சன்னதிக்கு தெய்வ சன்னதியில் வந்து சுற்றுப்புறத்தில் வந்து சுத்தப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்யலாம். தெய்வ சன்னதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது பெயிண்ட் சம்மந்தப்பட்ட அல்லது வர்ணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை யாராவது தானம் செஞ்சுருப்பாங்க, அந்த தானம் செய்த அந்த வர்ணங்களை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் உடல் உழைப்பாக எடுத்து செய்யக்கூடிய விஷயத்தை செஞ்சுக்கலாம். அல்லது இறைவனுடைய சன்னதியில் இருக்கக்கூடிய தெய்வ சன்னதியில் இருக்க தெய்வீக சன்னதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன புஷ்பங்களை எடுத்து மாலையாக கொடுத்து இறைவனுக்கு தானமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தாராளமாக செய்யலாம். அந்த மாதிரி செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாகவே உணர முடியும். எந்த ஒரு தெய்வ சன்னதிக்கு போனாலும் அருளோடு வருவதை அப்படிங்கிறத விட பொருளோடு போவது முக்கியம் என்பதை விட ஏதாவது ஒரு வகையில் உடல் உழைப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கிறது மிக மிக முக்கியமாகவும் அதி உன்னதமாகவும் அமையும் அப்படிங்கிற ஆழமான உண்மையை இந்த நிகழ்ச்சியில் நாம் தெரிஞ்சுக்கிறோம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.